வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாலேஜ் ப்ராட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக், இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை, பிரேசில் அரசு அறிவிப்பு. இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாட்டினர் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவிற்காக பிரேசில் வர விசா கட்டாயம் இல்லை என்று அந்நாட்டு அதிபர் ஜெயர் போல்சனாரோ அறிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான பிரேசில் நாட்டின் வலதுசாரி கட்சியை சேர்ந்த ஜெயர் போல்சனாரோ அதிபராக உள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த பதவிக்கு வந்த இவர் விசா தொடர்பாக முக்கிய மாற்றங்களை செய்துள்ளார். சில முன்னேறிய நாடுகளை சேர்ந்தவர்கள் பிரேசில் நாட்டிற்கு வர விசா அவசியமில்லை என கொள்கை முடிவெடுத்துள்ளார். தொடர்ந்து தற்பொழுது சீனா சென்றுள்ள போல்சனாரோ இந்த கொள்கையை விரிவு செய்வது பற்றிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வளர்ந்த நாடுகளுக்கு விசா ரத்து கொள்கையை விரிவாக்கும் வகையில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை சேர்ந்த பயணிகள் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவிற்காக பிரேசில் வருவதற்கு விசா கட்டாயம் இல்லை என்று அறிவித்துள்ளார். இதற்கு முன்னதாகவும் அமெரிக்கா, கனடா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா தேவையை ரத்து செய்திருக்கின்றது. இருப்பினும் இவற்றில் எந்த நாடுகளும் பிரேசில் நாட்டிற்கு தங்கள் நாட்டிற்கு வருபவர்களுக்கு விசா ரத்து செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கான கேள்வி, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாட்டவருக்கு விசா ரத்து இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. இரண்டாம் கேள்வி, பிரேசிலின் தலைநகர் எது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.